சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஃபைனலி 105 நாட்களுக்கு அப்புறமா பிக் பாஸ் சீசன் 7 முடிவடைஞ்சிருக்கு. யார் டைட்டில் வின்னர், யார் ரன்னர், எந்தெந்த கண்டஸ்டன்ஸ், எந்த இடம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ பயங்கரமான ரோலர் கோஸ்டர் ரைட் ஆஃப் எமோஷன்ஸா தான் இந்த ஒரு சீசன் இருந்திருக்கு. டைட்டில் வின்னரா அர்ச்சனா அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ட் ரன்னரப்பா மணி அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ட் ரிமைனிங் 3 ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றது ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3rd பிளேஸ்ல மாயா, 4th பிளேஸ்ல தினேஷ், அண்ட் 5th பிளேஸ்ல விஷ்ணு. ஸோ ஃபைனலிஸ்டும் சரி, வின்னர்ஸ் சரி, அண்ட் எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் இத்தனை நாட்கள் என்டர்டெயின் பண்ணதுக்காக அவங்களுடைய பாராட்டுகளை ஆடியன்ஸ் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த கிராண்ட் ஃபினாலேல ஸ்பெஷலா நிறைய மூமெண்ட்ஸ் நடந்தது. அதுல பர்டிகுலரா யூஷுவலா அவார்ட் செரிமனி நடக்கும், அதாவது எந்தெந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எந்தெந்த பட்டங்கள் அவார்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த சீசனும் நடந்தது. அதுல கமலாசன் அவர்கள் ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு சில பட்டங்கள் கொடுத்தாங்க விருதா. அதுல முதல்ல கேம் சேஞ்சர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுல ஒரு சில பேரு மாயா மாயா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த அவார்ட் போனது தினேஷ் அவர்களுக்கு. சோ கேம் சேஞ்சர் ஆஃப் BB7 தினேஷ் அவர்கள் தான். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்டிவ் பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த அவார்ட் போனது மணிச்சந்திரா அவர்களுக்கு. அதை பத்தி அவரு ரொம்ப எமோஷனலா தேங்க்யூ நோட்டும் சொல்லியிருந்தாரு. தென் கண்டஸ்டன்ட் வித் டிட்டர்மினேஷன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த விருதை ஜெயிச்சது பூர்ணிமா அவர்கள். தென் செல்ஃப் மேட் ஸ்டார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அவார்டை வின் பண்ணது நிக்சன் அவர்கள். தென் ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி சீசன் அவார்டை ஜெயிச்சது அர்ச்சனா அவர்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனல் அப்படின்ற அவார்டை ஜெயிச்சது விசித்ரா அவர்கள். தென் காம்படேட்டிவ் கண்டஸ்டன்ட் அப்படின்ற அவார்ட் ஜெயிச்சது விஷ்ணு அவர்கள். அதுக்கப்புறம் வெர்சடைலிட்டி அப்படின்ற அவார்ட் ஜெயிச்சது மாயா அவர்கள். தென் எனர்ஜெட்டிக் அப்படின்ற அவார்ட் ஜெயிச்சது ரவீனா அவர்கள். ஸோ இப்படி இந்தந்த டைட்டில்ஸ்ல அவார்ட் ஜெயிச்ச கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே எமோஷனலா அந்த தலைப்பு பத்தியும் அதுக்கு அவங்க எந்த அளவு டிசர்விங் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்டா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. BB7 கிராண்ட் ஃபினாலேல கண்டஸ்டன்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட இந்த அவார்ட் பத்தியும் அண்ட் இந்த சீசன் எப்படி போச்சு அப்படின்றத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. சேஞ்ச் தி மூட், ஸ்டார்ட் தி மியூசிக். ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து அவர்கிட்டமே அதை சொல்லாதீங்க. சுந்தரும் வீட்டுக்காரங்களும் ரொம்ப ஃப்ரீடமா இருப்பாங்க. நாங்க எல்லாம் பாத்துக்கவே பாதி நேரங்கள்ல சுந்தரிட்டு போகும்போது அடுத்தது தெரியும் அவங்கள போய் அண்ணிட்டு கூப்பிடுவாங்க. அடுத்த